வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுங்க என்னோட சேனலில் செஞ்சு காட்ட போகிறேன். வாழைக்காய் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: வாழைக்காய், கடலை மாவு, உப்பு, சாம்பார் தூள், மசாலத்தூள், பச்சரிசி மாவு, பிரெட் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு, அதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். வாழைக்காவை ரெண்டு சைடு கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து போட்டு வேக வச்சிடலாம். ஒரு கொதி வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சுட்ருக்க தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கொதி வர அளவுக்கு வாழைக்காவை ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா வாழைக்காவை தொளி நீக்கிட்டு ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு, கடலை மாவு, மசால் தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு லேசாக தண்ணி தொளித்து அப்படி பரட்டி வச்சுக்கணும். பிரெட் தூள் இதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கிறவங்க போட்டுக்கலாம். குட்டீஸுக்கான இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், நான் அதனால் போட்டிருக்கிறேன். ஓகே, இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டிருக்கிறேன், போட்டு நல்லா கிளறி வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெயை சூடாக்கியிருக்கிறோம். இப்போ இதில் ஒன்றுன்னா ஒன்றுன்னா போட்டு எடுக்கணும். ஒரு சைடு வந்துருச்சு, அப்புறம் ரெண்டு டூ சைட்ஸும் இதை வந்து போட்டு திருப்பி போட்டு எடுக்கணும். கொஞ்சம் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த வறுவல் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா பைண்டிங் ஆகிருக்கனால கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் பைண்டிங் ஆகிருக்காங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட அதில் வெளியிலேயே வரல, அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோன்னா வெயிட் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி சைட் டிஷ்ஷஸ் வந்து தாளித்த சாப்பாடு இதுக்கெலாம் எல்லாத்துக்குமே இதை சாப்பிட்லாம். வாழைக்காய் வறுவல் இதை தயார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சிம்பிள் கொடுத்துருக்கேன், அந்த இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.